உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியுகம் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்தியுகம் ஸ்தாபிப்பு என் பெயர் குமரன் மலேசியாவில் தங்கியிருக்கேன் எனக்கு வயது ஐம்பது ஆகுகிறது உங்கள் அன்புக்கு எனது வணக்கம் இதை உங்கள் கவனத்திற்கு செலுத்துகிறேன் உங்கள் மௌனத்தால் பிரச்சனை என்ன என்றால் எப்போதுமே எனக்கு ஓய்வில்லாமல் இல்லாமல் கெட்ட எண்ணம் அசிங்கமான எண்ணமாவே தோன்றுகிறது அதாவது ஐயா கூறின போல இது பழைய பதிவு பதிவு கால மன்னிக்கணும் ஐயா கூறின போல இது பழைய பதிவு கால இருக்கலாம் எவ்வளவு நேரம் என் மனதை உள் பார்வையில் குறுமையாய் கவனித்து கொண்டு இருந்தாலும் எண்ணத்தின் காரணத்தால் உள்ளே தோன்றும் எண்ணம் சரியாக கான்சென்ட்ரேட் அதாவது கவனிக்க பண்ண முடியல நான் உடம்பு நான் உடம்பு இல்லை நான் மனமில்லை நான் இந்த எண்ணம் இல்லை செல்ஃப் என்கொரி பண்ணி நானும் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் ஹூம் வர இஸ் திஸ் தாட் வாட் இஸ் மைண்ட் மனதின் மூலம் மனதின் மூலம் என்ன மனதின் மூலம் எங்கே இருக்கிறது அதுவாடவு சுபாவம் என்ன எத்துவிசாரணை make the mind a bit subside then false i take the empowerment ஐயாயாயாயாய் your satsang yaa wise and wisdom might my karma not right or whatever false condition you explain in scientifically and you guide accordingly the παர்வு பேர் உனருபு பேரிரப்பு I aware the awareness but the false none एक मौराइट्स टू कंट्रोल द पथ ओ नमो बागवदेश्री नमः नाये हरना चलेसीबे हरना चलेसीबे हरना चलेसीबे हरना चला आईया यूवन आई नो आई एम आई एम नॉट द ड्यूर यार स्टील फॉल इन फॉल्स रिलेशनशिप और बंडेज आईया लेड येरबत्ती येर மரணமில்லா பெருவாழ்வு கலை த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் லீட் explanation 27. செவன் வழக்கம் போல கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா வந்து நாலு பில்லியன் வருடங்களாக இருக்கிற மனித மனித இனம் மனித சமுதாயம் பாக்டீரியா அப்போ வந்ததுன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் அறுதி எட்டு கிளியராக சொல்கிறாங்க ஒரு செல் உயிரினம் முதலில் தோன்றியது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி மேபி ஒரு மூணு பில்லியன் இல்லாட்டி மூன்றரை பில்லியனில் வந்து மனித இனம் வந்திருக்கலாம் ஆறாவது கொண்டு ஸோ பல பாசிபிலிட்டிஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி வந்திருக்கிற அந்த மனித இனத்தினுடைய சாரம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் எல்லாமுமே வந்து எப்படி வந்து இந்த கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க ஏதானு வந்து ஃபாசில் அதாவது ஏதானு இறந்த உயிரினம் கிட்டத்தட்ட அண்டார்டிக்காவில் சைபீரியாவில் அங்கே இங்கே புதஞ்சிருந்து ஐஸ் கட்டியில் புதஞ்சு புதஞ்சிருந்து அறுபதாயிரம் வருஷம் எண்பதாயிரம் வருஷம் ஒரு லட்சம் வருஷம் இந்த மாதிரி மம்மி மாதிரி ஆயிருக்கிற அந்த ஃபாசிலை வந்து இவங்க கார்பன் டேட்டிங் பண்ணி கண்டுபிடிப்பாங்க அதை போல் இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய பொய் நான்கள் பொய் நான்கள் இதை வந்து சொன்னவர் வந்து ஆயிரத்தி எட்டுநூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நமது பகவான் ரமண மகிஷி அவர்கள் மட்டுமே அதுக்கு முன்னாடிலாம் வந்து வேதாந்தம் சித்தாந்தம் சித்தர்கள் அது ஏகப்பட்டது பெரிய புராணம் ஆனால் இல்லைன்னு இல்லை ஆனால் ஞானம்னா என்ன இந்த மாதிரி திருவிளையாடல்களை சிவபுராணம் சிவபெருமானுடைய லீலை தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அப்படின்னு தமிழ்நாட்டில் நடந்த திருவிளையாடல்கள் அத்தனைக்கும் மனிதனாக வந்து திருவிளையாடல் பண்ணிட்டு போயிருக்கார் அவர் யார் சிவபெருமான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப கடவுளோட நேரடியான டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து கூட ஞானம்னா இன்னது அந்த கடவுளை அந்த சிவபெருமானை கூட பிரார்த்தித்து பக்தி பண்ணி என்னை காப்பாற்று நான் என்ன பண்ணுவேன் உன்னை நம்பி நான் வந்து இப்படி பக்தி பண்ணிட்டேனே எனக்கு ஒன்றை தவிர வேறு யாரையும் தெரியாதே அப்படின்னு பலவிதமான லெவலில் டீப் லெவலில் அடியார்கள் அவங்க பண்ணதும் வந்து நானே கரைச்சது தான் அதுலயும் ஒரு இது கிடையாது ஆனா அவங்க வந்து நேர தெய்வத்தை வந்து தங்கள் மனத்துல எதிரிட்டு தான் வச்சுக்கிட்டு இதை பண்ணாங்க இருக்கு ஆனா அந்த பொருள் வந்து அது சிவபெருமானாகவோ மகாவிஷ்ணுவாகவோ இருந்து லீலைகளா நடத்தி வரம் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் சத்தியம் எல்லாம் சத்தியம் ஆனா இது எல்லாத்தையும் கூட கடந்தது தன்னையே யாரு ஏன்னா கடவுளர் மும்மூர்த்திகள் எல்லாரும் வந்து ஆன்ம கீழே தான் வராங்க எதிரிட்டு துதித்து துக்காராம்ன்ற ஒரு அடியார வந்து ச சரீரேன அப்படின்ற மாதிரி வந்து புஷ்பக விமானத்துல அழிச்சிட்டு போயிருக்காரு யாரு மகாவிஷ்ணு அந்த அளவுக்கு பக்தி சோ இதெல்லாம் நடந்திருக்கு ஒரு இருநூத்தி நாற்பது ஏக்கரை நம்ம இவர் நந்தனாருக்கோசரம் ஒரே ராத்திரியில விளைவிச்சு காமிச்சார் சிவபெருமான் அவருக்கோசரமே பண்ணார் ஸோ இப்படியெல்லாம் லீலைகள்லாம் நடந்திருக்கு பொருட்கள் சம்பந்தமா பக்தி சம்பந்தமா ஆ மொத்தத்தில் வந்து இது இதுவும் ஒரு லெவல் ஆனால் ஞானம்ன்றது ஒரு இலக்கணம் கொண்டது தனக்குத்தானே ஒரு இலக்கணம் கொண்டது இப்படித்தான்ப்பா இதனுடைய போக்கு இப்படி தான் இதுக்கு நடுவில் கீழெல்லாம் வருது பக்தியெல்லாம் நடுவில் வருது ஆனால் எல்லாத்தையும் கடந்து மெய்ப்பொருளாவே திகழறதுன்றதுக்கு இதே தமிழ்நாட்டில் ஒரே முடிஞ்ச உபதேசம் கடை ஹைஃபன் உள் உள்ள கடந்தரு உள்ளு வந்து எல்லாம் போய் அதை வந்து தத்ரூபமா வார்த்தைக்கு வார்த்தை விளக்கினவர் வந்து நம்ம பகவான் ரமண மகரிஷி ஒவ்வொரு வார்த்தை எங்க எப்படி பிடிச்சாரு அவர் இந்த மாதிரி எல்லாம் வந்து நீ வந்து அந்நியமாக ஒரு தெய்வ தெய்வத்தை ஒரு திருத்தலத்தில் வாழ்ந்து எல்லாம் பண்ணி அதாவது கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுறது பண்பில்லாதவர்கள் பண்புள்ளவர்களாக மாறுது ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு ஏகப்பட்ட சித்தாந்தங்கள் இருக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு பட் இதெல்லாம் சுத்துரூட்டு நேரடியான மார்க்கத்தை நான் உபதேசிக்கிறேன் என்ன மார்க்கம் இதை எல்லாம் வாழ்பவனாக வாழ்பவனான எவனோ ஒருவன் தானே ஆட்படுகிறான் நன்னெறிகளுக்கும் நல்ல முறைகளுக்கும் பக்தி செய்வதற்கும் பரம்பொருளை அடைவதற்கு ஆன்மீகம்ன்றதை தனியா பிரிச்சு அதை தன் உடம்பு மூலமாகவும் மனத்தில் உதித்த நல்ல எண்ணங்கள் மூலமாகவும் புத்தியில் அந்த ஒரு ஸ்ரத்தையோடும் பணிவும் விடாமுயற்சியும் கொண்டு ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாம் நீங்க வந்து அவங்க எல்லாம் எதிரிட்டு பண்ணாங்க எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமுமே பழைய பதிவுகள் உள்ள வந்து நேரடியா நானே டைரக்டா டீல் பண்ணிடுங்க எதையுமே பழக வேண்டாம் எந்த நன்னெறியம் வேண்டாம் ஒழுக்க நெறிய வேண்டாம் அதுக்குன்னு வந்து இர்ரெஸ்பான்சிபிளா துஷ்டர்களா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை இது இது வந்து காலங்காலமாக இது எப்ப பண்ணி எப்ப முடிக்கிறது கர்மாக்களும் சடங்குகளும் நன்னெறிகளும் அதான் சொல்லுவேன்ன அதாவது நூறு பர்சன்ட் அசுத்த தண்ணீர் இருக்கிற ஒரு கிணத்த தூர்வாருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க சேந்தி 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 கொட்டுவாங்க கொப்பையெல்லாம் கீழேந்து எல்லாத்தையும் கழிவுகள் அத்தனையும் ரிமூவ் பண்ணுவாங்க அப்புறம் தண்ணி சுரக்கும் அந்த தண்ணி சுரக்கிற தண்ணியை கூட என்ன பண்ணுவாங்க வாரி வாரி கொட்டுவாங்க ஏன்னா அதில் மலங்கள் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அதையும் வாரி 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 கொட்டி ஒரு நாலு நாள் அந்த சுரந்த நல்ல நீரை கூட இது பண்ணி வெளியேற்றி கடைசியா தான் வந்து நல்ல ஜலம்ன்ற மாதிரி இதெல்லாம் கர்மாக்கள் கொண்டது இந்த கர்மாக்களாக கர்மம் செய்து தன்னை மாற்றிக்கொண்டு நல்லவனாக இப்படி எல்லாம் பண்றவனே வந்து யாரு நேர பார்த்தா முடிஞ்சு போச்சு இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி என்னை சுற்றி இருப்பவர்கள் பல பேருடைய வாழ்க்கையில வந்து அப்பேற்பட்ட அனுபவங்கள் வந்து நேரடியாக நிகழ்ந்திருக்கிறது இப்ப இது தான் இந்த நான் நானே நேரடியாக டீல் பண்றது அங்க போய் எதுவுமே பண்ணாம மனத்தையோ புத்தியோ வேற அதனுடைய கண்டிஷனிங்ஸ் எல்லாம் தொடவே வேண்டாம் யாருப்பா அந்த ஆள் அப்படின்னு நேர பார்க்குற அந்த முறையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க இதுல வந்து குமரன் வயது ஐம்பது மலேசியா அவர் வந்து கொடுத்துருக்காரு அதுதான் ஸ்லைடு ஒன்று பார்ப்போம் என் பெயர் குமரன் மலேசியாவில் தங்கி இருக்கிறேன் எனக்கு வயது ஐம்பது ஆகிறது உங்கள் அன்புக்கு எனது வணக்கம் இதை உங்கள் கவனத்திற்கு செலுத்துகிறேன் உங்கள் மௌனத்தால் என்னுடைய பிரச்சனை என்னவென்றால் எப்போதுமே எனக்கு ஓய்வில்லாமல் கெட்ட எண்ணம் அசிங்கமான எண்ணமாகவே தோன்றுகிறது அதாவது ஐயா கூறினா போல இது பழைய பதிவுகளாய் இருக்கலாம் எவ்வளவு நேரம் என் மனதை உள்பார்வையில் கூர்மையாய் கவனித்து கொண்டு இருந்தாலும் எண்ணத்தின் காரணத்தால் உள்ளே தோன்றும் எண்ணம் சரியாக கான்சென்ட்ரேட் அதாவது கவனிக்க பண்ண முடியவில்லை நான் உடம்பு இல்லை நான் மனம் இல்லை நான் இந்த எண்ணம் இல்லை செல்ஃப் என்கொயரி பண்ணினாலும் டு ஹூம் அரைஸ் தீஸ் தாட்ஸ் வாட் இஸ் மைண்ட் யாருக்கு இந்த எண்ணங்கள் எழுகின்றன மனம் என்பது என்ன மனத்தின் மூலம் என்ன மனதின் மூலம் எங்கே இருக்கிறது அதனோட ஒரு சுபாவம் என்ன அப்படின்றது இந்த ஃபஸ்ட் ஸ்லைடு இருக்குது இந்த ஃபஸ்ட் ஸ்லைடை இப்போ வேண்டிகிட்டால் பார்ப்போம் இது வந்து நம்மளுடைய லீட்னுடைய இருபத்தேழாவது இது இங்கே வந்து நேரடியாக என்னுடைய பிரச்சனை என்னவென்றால் எப்பொழுதுமே எனக்கு ஓய்வில்லாமல் கெட்ட எண்ணம் அசிங்கமான எண்ணமாகவே தோன்றுகிறது ஐயா கூறினா போல இது பழைய பதிவுகளாய் இருக்கலாம் பிரபஞ்சமே பழைய பதிவு நான் சொல்லல விஞ்ஞானிகளும் சொல்றாங்க அவங்க எப்படி சொல்றாங்க எப்படி வந்து ஒரு அகண்ட ஆகாசம் வந்து அருவமா இருக்கு அதுக்கு வயதை நிர்ணயிச்சிருக்காங்களா இல்லையா இதுக்கு வந்து பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் வருடங்கள்னால் ஆகாசத்துக்கு அந்த ஆகாசத்துக்குள்ள தான் வந்து நம்மளுடைய சூரிய குடும்பம் இருக்குது பால்வெளி இருக்குது இன்னும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது இது எல்லாமே வேறு அஞ்சு பர்சன்ட்டு இவ்வளோலாம் அற்புதமாக கண்டுபிடிச்சிருக்கிறவங்க ஒரு வயதை நிர்ணயிக்கிறாங்க என்னைக்கோ இதுவும் அழிய போகின்றது எப்படி வெடித்து சிதறி விரிந்ததோ அப்படியே ஏதோ ஒரு ஒரு தருணத்தில் அப்படியே பிளாக் ஹோல்ல சென்று மறைந்து என்ன இன்னும் தொண்ணூத்தி அஞ்சு இதுக்குள்ளேயே வந்து பார்க்கவே முடியாத புலப்படவே புலப்படாத பிரபஞ்சமா இருக்குன்னு சொல்றாங்க சோ இங்க வந்து எல்லாமுமே பழசு பகவான் வந்து டைரக்டா வந்து நாள் கிடையாது தேசம் கிடையாது அப்படிலாம் நேரப்பாடிட்டார் நாம் இன்றி நாளேது நாடேது நாடுங்கால் நாம் உடம்பில் நாள் நாட்டுள் நாம் படுவோம் நாம் உடம்போம் நான் இங்கு அங்கு எங்கும் ஒன்றாம் நான் நான் நாம் உண்டு நாள் நாடு இல் நாம் அப்படின்னு பாட்டிருப்பார் நாம் இருக்கோம் நாளும் நாடும் கிடையாது நாளுன்னா என்ன டைமு நாடுன்னா என்ன தேசம் இது கிடையாது அப்படின்னு அற்புதமாக சொல்லியிருப்பார் எங்கேருந்து சொல்றாரு அவர் ஆழ்ந்த உறக்கத்தை சொல்றாரு ஸோ ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து பிரம்மாண்டமே விஞ்ஞானிகளுக்கு கூட தெரியாத உண்மைகளை வந்து மெய்ஞானிகள் அனுபவிச்சிருக்காங்க நான் அடிக்கடி சொல்வேன் சுருங்கேரியனுடைய பதிமூன்றாவது ஆச்சாரியார்கள் அவர்கள் சொல்லியிருப்பார் ஏகமேவா அத்விதீயம் சத் நாமரூப விவர்ஜிதம் சிருஷ்டேகே புராதனாப்பி அஸ்ய தாத்திருத்தம் தத் ஈரியதே இது எதுக்கு சொல்வார்னா தத்துவம் அசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேதத்தினுடைய மகா வாக்கியத்துக்கு பொருள் சொல்லும்போது சொல்வார் ஒரே ஒரு உண்மைதான் இருக்கு அது வந்து இரண்டையும் கடந்து இரண்டற்றதாக இரண்டையும் கடந்து இருக்கிறது அதுக்கு பெயர் கிடையாது அதாவது ஒலி கிடையாது அப்புறம் வடிவம் கிடையாது ரூபம் கிடையாது இது வந்து சிருஷ்டிக்கு முன்னாடி கூட இப்போ வந்து விஞ்ஞானிகள் வந்து சிருஷ்டி வரைக்கும் போயிட்டு சிருஷ்டிக்கு முன்னாடி என்னெல்லாம் என்ன ஐடியாஸ் தான் அதுக்கு மேலெல்லாம் வந்து ஊடகமே கிடையாது ஒரு டெலஸ்கோப் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துட்டு கொடுத்துடுச்சு பார்த்து கொடுத்ததில் வந்த விட தான் தொண்ணூத்தஞ்சு பார்க்க முடியாதுன்ற விட புரியுதுங்களா ஆனா மெய்ஞானிகள் வந்து நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இருக்கும் பாத்தீங்களா அது வந்து அறிவு பெருவெளியே அதுதான் வந்து எல்லையில்லாத பேரிப்பு அகண்ட உருவமில்லாத உதியாத பேரறிவு அகண்ட உருவமில்லாத இல்லாத உதியாத பேருணர்வு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்க வந்து இருக்கிறது என்ன இங்க வந்து இருக்கிறது எல்லாம் வந்து அதனுடைய சக்தி அதனுடைய சக்தியில அங்கங்க தேக்க நிலைகள்ல அந்தந்த தூரத்துக்கு ஏத்த மாதிரி அங்கங்க அறிவுகள் தேக்கமுற்று தேக்க முற்றாலே அது அவைகளுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா ஜட பொருட்கள்னு பேர் அந்த மாதிரி நம்ம கிட்ட நம்ம கிட்ட மனிதர்கள் கிட்ட எது தேங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாசனைகள் மூணும் கர்மாக்களாக தேங்கி கிடக்கு அதாவது வந்து நம்மெல்லாம் அப்படியே பிடிச்சு போட்ட பிண்டாம் மாதிரி பிறக்கறதுக்கு முன்னாடியே இந்த ஜென்மமும் டிசைடடு இன்னும் இந்த பதிமூணு புள்ளி ஏழுக்கு பின்னாடி என்னென்னலாம் எத்தனை கோடி ஜென்மம் நம்ம எடுக்க போறோமோ எல்லாமே டிசைடடு அதுல என்ன தாட்டை வந்து நீங்க திங்க் பண்ண போறீங்க என்ன உணர்ச்சியை நீங்க வெளிப்படுத்த போறீங்க எதை நல்லதுன்னு சொல்ல போறீங்க கெட்டதுன்னு சொல்ல போறீங்க அப்படின்றதுலாம் ஃபுல்லா டிசைடட் இந்த மனத்தினுடைய மனமே பொய் இல்லாத பொருள் அதனோட சக்தியினுடைய பிரதிபலிப்பு அவ்வளவுதான் அதனாலதான் எல்லாமே பழைய பதிவு பிரபஞ்சமே பழைய பதிவு சரிங்களா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனைன்னு கிளியரா சொல்லியிருக்கீங்க எப்போதுமே எனக்கு ஓய்வு இல்லாமல் கெட்ட எண்ணம் அசிங்கமான எண்ணமாகவே தோன்றுகிறது அப்புறம் என்னுடைய பிரச்சனை ஓனப் பண்ணிட்டீங்களா சரிங்களா ஏன்னா வந்து உங்களுக்கு விவரம் இல்லை உலகமும் கொடுக்கல இந்த பிரபஞ்சத்துல நாள் வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு முன்னாடி இருந்த ஆன்மீகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேல அவர் மறைந்த பிறகு இருக்கிற ஆன்மீகமும் எல்லாம் வந்து விழிப்பு நிலையில ஒரே நன்னெறிகள் பண்பில்லாதவங்கள பண்புள்ளையவங்களா மாத்துறது அப்படியே நாலு யோகங்குள்ள யோகங்களுக்குள்ள அவங்கள முழுகடிக்கிறது மொத்தத்துல வந்து அவனை வந்து இன்னும் திடமாக அவனுடைய எண்ணும் எண்ணமாகவும் அவன் கெட்டவனா இருந்தான்னா அவன் கெட்டவனை வந்து அக்னாலஜ் பண்ணிடுவாங்க ஆமா நீ கெட்டவன் நீ நல்லவனா மாறணும் இதெல்லாம் போறாது உனக்கு மொத்தத்துல நீ மனிதன் ஆனா மனிதனை பத்தி என்னன்னு சொல்ல மாட்டாங்க மனிதனுடைய நானை பிடிச்சி போட்டது கிடையாது நானை போகும்பொழுது நான் வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சு தள்ளிட்டு நன்னெறிகள் எதையும் பிராக்டிஸ் பண்ண வேண்டாம் அதுக்குன்னு கெட்டவங்களாக இருக்கணும்ன்றது அர்த்தம் கிடையாது பொறுப்பு இல்லாதவர்களாக இருக்கணும்ன்ற அர்த்தம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பதிவுகள் எல்லாம் பொய்ப்பதிவுகள் அதை சுமந்து கொண்டு பாரத்தோட இருப்பது வந்து நான் நான் எழுந்த பிறகுதான் வந்து உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்கள் மயமான பிரபஞ்சமும் எழுகின்றது பிரபஞ்சத்துக்கு இருப்பு இல்லை நம் பிரபஞ்சம்னாலே நம்ம உடல் வந்து பௌதிக உடல் அடக்கம் அதை பற்றியும் என்னை பற்றியும் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல என்னுடைய பிரச்சனை எனக்கு ஓய்வில்லாமல் அந்த என்னுடைய எனக்கு அப்படின்றதுக்கு அடிப்படையில் நீங்க வந்து நானாக அந்த உடலை உங்களுடையதாக அதை நீங்களாக நினைக்கும் பாவம் அடிப்படையில் ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஐம்பதுக்கு மேலே எல்லாத்திலையும் திருப்பி பழைய பழைய குருடைய கதவை திரடின்ற மாதிரி அதே கூத்து புரியுதுங்களா ஓயாத புத்தகங்கள் ஓயாத சொற்பொழிவுகள் இது எல்லாமுமே இங்கே கிடையாது நேரடியாக ஒரே பாயிண்ட் எப்படி நம்ம செல்லப்பாண்டியன் அவர் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தார் உள்ள அடியோட பண்றதுக்கு வேலை இல்லை பண்றவங்க இல்லை பாக்குறவங்க இல்லை ஜட்ஜ் பண்றவங்க இல்லை கெட்ட எண்ணம் கொண்டவனும் இல்ல நல்ல எண்ணம் கொண்டவனும் இல்லை அப்படின்னா அங்க என்ன இருக்கு சுரூபம் இருக்கு நானை பாக்க போனா சொரூபம் கிடைக்கும் சொரூபம்னா என்ன இந்த பிரபஞ்ச மனமாகவே இருப்பதே என்னன்றது நல்லா விளங்கிடும் அது உள்கடந்து அங்க நிற்போம் வேற இமாலய கான்பிடன்ஸ் உடம்புக்கு கிடையாது குமரன்ற மனதுக்கு கிடையாது மனமே இல்லைன்றது வேற தெரியும் அதனால இந்த சுத்து ரூட்டே கிடையாது இங்க வந்துட்டா எங்க வந்துட்டா நிஜமான சத்துன்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பேரிருப்பையும் பேரறிவியும் பேருணர்வையும் நீங்கள் அண்டி அதை அடைக்கலம் அடைந்து அதற்குள்ளே உங்களுடைய விழிப்புணர் எண்ணுபவர்கள் அனைவரையும் அப்படியே அதுக்குள்ள பஸ்பமாக்கிட்டே இருக்கணும் உணர்ச்சிகள் அத்தனைக்கு அங்க இருப்பு இல்லை நீங்க எப்பேற்பட்டவராக இருந்தாலும் நீங்களே பேசக்கூடாது உங்களை பத்தி பொருமா இப்ப நீங்க சொல்லிருக்கீங்களே இதுதான் பைனலா இருக்கணும் இதுக்கு மேல வந்து உங்க நினைப்புல கூட இனிமேல் வரக்கூடாது என்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடையன்னு ஒரு ஆள் அங்க உட்காரவே விடக்கூடாது புரியுதுங்களா நான் உன்னுடைய சப்க்ரூப் தான் வந்து என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் இது வரைக்கும் இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன நீ நான் நான் அவன் அவள் அது அதே போல எண்ணெய்னா வந்து உன்னை உன்னால் புரியுதுங்களா உன்னை அவனை அவளை அவைகளை இப்படி எல்லாத்துக்கும் போட்டுங்க இங்க ஃபர்ஸ்ட் தான் எல்லாம் வருது இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்குள்ள அந்த மனத்தை மாற்றுறதுக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் ஏன்னா மனமே இல்லை எண்ணங்களே இல்லை அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இன்ஃபுளுயன்ஸு இதை இதை அணுகும் விதம் கூட உங்களுக்கு பாசிட்டிவ் இன்ஃபுளுயன்ஸா வந்ததுனால இப்படி கொடுத்துருக்கீங்க இனிமே இந்த மாதிரி நினைக்க கூட தேவையில்லை என்னுடைய பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்ன ஓய்வு இல்லாமல் கெட்ட எண்ணம் அது நானுனுடைய எண்ணம் தானே கெட்டவைகளை வந்து சார்ந்த மாதிரி கெட்டவைகள்லேருந்து நல்லவைகளுக்கு அவைகளை நீங்க மாற்ற மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது போல் அசிங்கமான எண்ணத்திலிருந்து அற்புதமான கண்ணியமான எண்ணங்களுக்கு உங்கள் எண்ணக்கூட்டங்களை நீங்கள் மாற்றுவது போல் எண்ணம் வந்து எண்ணத்தை திருத்துமா எண்ணத்துக்கு பின்னாடி இருக்கிற கல்வனை யாருன்னு தானே அது திருத்தும் அதனால அப்டிரப்டா இது நாள் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணியிருந்தீங்களோ அத்தனையும் ஸ்டாப் பண்ணுங்க நேரடியாக இது பழைய வாசனைகள் நீங்களே அற்புதமா அதை சொல்லியிருக்கீங்க எது பிரபஞ்சமே பழைய வாசனை கூமரனுடைய எல்லா சகால வாசனைகளும் அதுக்குள்ள இருக்கு பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு அதுதான் வந்து எண்ணங்களா மாறுது அதுதான் புத்தியில உணர்ச்சிகளா மாறுது அதை ஒட்டி வெட்டிதான் நீங்க அந்த உடம்ப நானாவே நினைக்கிறதுனால என்னுடைய பிரச்சனை கெட்ட எண்ணங்கள் அசிங்கமான எண்ணங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்ல வைக்குது இங்க வந்து என்னுடையன்னு யார் யாரவன் நான் நம்மளுக்கு வேண்டியதே நான் தான் அந்த கெட்ட எண்ணம் வேண்டாம் அதெல்லாம் திருத்தறதுக்கு அதெல்லாம் வெட்டி வேலை அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை பிரபஞ்சத்தில் எது உண்மையான நில ஆழ்ந்தவரக்கம் யாருடைய ஆழ்ந்தவரக்கம் மனிதனுடைய ஆழ்ந்த உறக்கம் ஏன்னா மனிதன் தான் இந்த பிரம்மாண்டமான பொய் பிரபஞ்சத்தை தாண்டி சென்று உள்கடந்து உறங்கி உறங்குகிறான் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்திலையும் அவன் இருப்பது அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதுதான் சந்நிதி அதனுடைய பேர் தான் கடவுள் அவர் எப்படி வந்து இங்கே எண்ணமா வந்து கெட்ட எண்ணத்தை வந்து நல்ல எண்ணத்துக்கு மாத்தத்துக்கு கேரியர் கோச்சிங்கா அப்போ அங்க அங்கே போனாலும் அது பிரயோஜனம் இல்லை புத்தகமாக படித்தாலும் பிரயோஜனம் இல்லை கர்மங்களாக பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை இப்போ எல்லாமே ஒரு கிரைண்டிங் ஹால்ட்டுக்கு வந்த மாதிரியா இருக்கு இல்லையா உலகத்தில் எல்லா மதங்களும் எல்லா மொழிகளும் எல்லா எண்ணங்களும் எல்லா நன்னெறிகளும் எந்த நெறியும் வேணாம் ஃபஸ்ட்டு நீ வீட்டுக்குள்ள உட்கார் அப்படின்னு பண்ணிருக்கா இல்லையா அப்படின்னா மனத்தையே வந்து உடம்பு வழியா அடிச்சு உடம்பு வழியா போனதுனால புத்தியும் மனமும் நான் என்னை என்னால் என்னோடு ஆன்மீகம் நடந்ததுனால நானே பார்க்காமல் நானுன்னா என்னப்பா அந்த நானுடைய எண்ணெய்னா என்னப்பா என்னால்னா என்னப்பா அதாவது மானம் ரோஷம் வெக்கம் சூடு சொரணை மரியாதை அவமரியாதை புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லா குணங்கள் கோபம் சாந்தம் தயாள குணம் கஞ்சத்தனம் அப்படின்னு எல்லாம் போடுவோம் ஸோ எல்லாம் வந்து இந்த உலகம் வந்து வெளியிலேருந்து ட்ரீட் பண்ண பாக்குது மனத்தை ட்ரீட்டே பண்ண முடியாது என்ன மனம்னு ஒன்று இல்லை ஒரு சக்தி ஆற்றல் எதனோட ஆற்றல் அதனுடைய ஆற்றல் ஆழ்ந்த உறக்கத்தனோட ஆற்றல் அதை தொட்டுக்கவே கூடாது நம்மளுக்கு வேண்டியது ஆழ்ந்த உறக்கம் தான் ஆழ்ந்த உறக்கம் போல இருந்த தெளிந்த நிலை அங்க பாருங்க கெட்டவரும் இல்லை நல்லவரும் இல்லை மகானும் இல்லை பாபியும் இல்லை புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை நரகமும் இல்லை சொர்க்கமும் இல்லை நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை அசிங்கமும் இல்லை கண்ணியமும் இல்லை எதுவுமே இல்லை நேரடியாக முடிஞ்ச நில அது நான்னாலே இங்கே மனமும் புத்தியும் வந்துக்கிட்டு இருக்கு அதுதான் உலகமா இருக்கு உங்க உடம்பா இருக்கு உயிரா இருக்கு மற்றவர்களுடைய பேச்சு ஏச்சு பேச்சுகளாக இருக்கு இதெல்லாம் உலகத்துல விழிப்பு நிலையில் நடந்த ஆன்மீகத்தினால வந்து தவறான ஆன்மீகத்தினால வந்த விளைவு நானை மற்றரும் பார்க்காம நான் ஆடுற ஆட்டங்களெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால வாழ்நாள் பூரா பேசிக்கிட்டு இருக்கலாம் சொற்பொழிவு இல்லை இருக்கலாம் அதுவே கிடையாது நேர நேரம் நானை பாருங்க முடிஞ்சு போச்சு நானை பார்த்தீங்கன்னா அங்கே சப்புன்னு இருக்கும் அது வரக்கம் போல இருக்கும் அவ்வளவே நீங்கள் வந்து குமரனை வந்து நிந்திக்கவே நிந்திக்காதீங்க அடுத்த க்ணத்துலேருந்து இதை கேட்கும் அடுத்த தருணத்திலேருந்து வகைப்படுத்தவே படுத்தாதீங்க கெட்ட எண்ணம் நல்ல எண்ணம் அசிங்கமான எண்ணம் கண்ணியமான எண்ணம் நல்ல வாழ்க்கை மேலான வாழ்க்கை இதை வந்து நீங்க வந்து பண்றதுக்கு உள் பார்வை கிடையாது சரியா அடுத்த லைனுக்கு போயிடுவோம் எல்லாமே பழைய பார்வை தான் எவ்வளவு நேரம் என் மனதை உள் பார்வையில் கூர்மையாக கவனித்து கொண்டிருந்தாலும் எண்ணத்தின் காரணத்தால் உள்ளே தோன்றும் எண்ணம் சரியாக கான்சென்ட்ரேட் அதாவது கவனிக்க பண்ண முடியவில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மனதைன்னு சொல்லும் பொழுதே ஓனர்ஷிப் இருந்துகிட்டே இருக்கு அதை வந்து இந்த இந்த உலகம் கத்து கொடுத்த ஆன்மீகம் அங்க இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா ஏகப்பட்ட கோர்சஸ் நடந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு ஐம்பது வயசு ஆகுது எத்தனைக்கோ போயிருப்பீங்க அப்படியே கிடையாது ஒரு லட்சம் குருக்கள் இங்க வந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இப்ப எங்க போயிட்டாங்க சொல்லி கொடுக்குறதுக்கு என்ன இருக்கு ஆளே அம்புள்ள புரியுதுங்களா வந்து போதனை கேட்கறதுக்கு ஆள் இல்ல போதனை அவன் சொல்லியும் என்ன ஆச்சு இப்போ என்ன ஆச்சு ஒண்ணுமே ஆகுல்ல புரியுதுங்களா மொத்தமே பழைய பதிவுன்னு யாரோ சொல்லியிருக்காங்களா பிரபஞ்சம் போயின்னு சொல்லியிருக்காங்களா ஒத்தனை இமீடியட்டா ஆசுவாசப்படுத்தினாங்களா பண்ணல அதனாலதான் நீங்க வந்து என் மனதை உள்பார்வையில் எவ்வளவு நேரம் ஆமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லாத மனத்தை நீங்க எப்படி பாப்பீங்க பார்க்கறவன் யாரு பார்க்கிறவன் பார்த்தல் குறுமையாக பார்த்தல் பார்க்கப்பட்ட எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சி ஓட்டங்கள் எல்லாமுமே போய் சரக்கு யாரையோ சென்டர் பண்ணுது இல்ல அவன் விலகாம பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு எண்ணம் போனா இன்னொரு எண்ணம் பிறப்பு எடுக்குது அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு அடிச்சுட்டு போகுது ஒரு உணர்ச்சி போனா இன்னொரு உணர்ச்சி பிறப்பெடுக்குது அது கொஞ்ச நேரம் இருந்து அடிச்சுட்டு போகுது எல்லாம் பிறப்பு எடுக்கிற இடம் வந்து நான் மூலமா இந்த நானே வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இல்லை அது நம்மளுடைய சொரூபம் நாம் வந்து அறிவு பேரறிவா இருக்கும் பேருணர்வா இருக்கும் பேரறுப்பா இருக்கும் அதனால வந்து இல்லாத மனத்தை இல்லாத ஆளு கூர்மையை எவ்வளவு நேரம் பாக்கிறதுக்கு அங்க என்ன இருக்கு அப்புறம் கான்சென்ட்ரேஷன் தான் அர்த்தம் குவிதல் நீ நீங்க எதுக்கு குவியணும் பரவலாதான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கே உணர்ச்சிகள் ஓடிக்கிட்டே இருக்கு எண்ணங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கு எல்லாமே போயின்னா குப்பைய மொத்தமா வந்து பேசவே கூடாதுன்றது தானே போய் முடியுது ஆழ்ந்தவர்களுக்குல இல்ல இல்ல நீங்க கான்சன்ட்ரேட் எல்லாம் பண்ணல இல்ல அங்க கெட்டவனாகவும் இல்லை நல்லவனாவும் இல்ல எதையும் மாற்றத்துக்கு மாற்றமே கிடையாது இங்க ஆளு ஆள் இல்லப்பா நான் நான் யார் விசார மார்க்கம்ன்றது வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப கேஷுவலா குழந்த மாதிரி பண்ண வேண்டியது ஒரு குழந்தை அவர் ஒன்றரை வயசுலேருந்து இருந்து ஒன்றரை வயசுலேருந்து இருந்து அதுக்கு பேசறதுக்கு வந்துடும் ஆனால் ஒன்றரை வயசுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் அதுக்கு அக இருக்காது தன்னை மறந்து அது மாட்டுக்கு இருந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து நம்ம தன்னை மறக்க போறது இல்லை நம்ம உள்ள பேச்ச மற்ற கட் பண்ணிட்டு குழந்த மாதிரி வளர்ந்தவர்களாக இருந்தாலும் நம்ம இருக்க போறோம் எந்த நினைவு வந்தாலும் அந்த நினைவுக்கு பின்னாடி குமர நில்லை எந்த கெட்டதனத்தை பத்தி கெட்ட அனுபவங்களை பத்தி கெட்ட விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டதை பத்தி நொந்து கொள்வதற்கு கூட ஒரு ஆள் இல்லை சந்தோஷிப்பதற்கும் ஆள் இல்லை உடம்புலையும் இல்லை மனத்த எண்ணங்கள்லையும் இல்லை உணர்ச்சிகள்லையும் இல்லை எல்லாம் வந்ததுன்னா அது பழைய பதிவு அதை பார்த்து பார்த்து ஓகே கிளம்புங்க 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 நீங்க நான் இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்வையாலேயே சொல்லணும் எவ்வளவு தூரம் சொல்றது அது கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வருவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க போயிடுவாங்க கொஞ்சம் நேரம் இருப்பாங்க போயிடுவாங்க எதுவும் வந்து இருக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை என்ன உண்மையில் அது இல்லவே இல்லை உடம்புக்கு கூட நீங்கள் பேர் சொல்லிக்க வேண்டாமே ஸோ அவ்வளோ எளிதாக இருக்கு இங்கே சாதகம் சரிங்களா அப்புறம் அடுத்த பேரால நான் உடம்பு இல்லை நான் மனம் இல்லை நான் இந்த எண்ணம் இல்லை செல்ஃப் என்கொயரி பண்ணினாலும் டு ஹூ அரைஸ் தீஸ் தாட்ஸ் யாருக்கு இந்த எண்ணங்கள் உதிக்கின்றன என் மனம்னா என்ன வாட் இஸ் மைன் மனதின் மூலம் என்ன மனதின் மூலம் எங்கே இருக்கு அதனோட சுபாவம் என்ன தேவையே இல்லை இதுக்கு தான் பழைய ஆன்மீகம் வந்து இப்படி தான் போச்சு புரியுதுங்களா அதுல நான் உடம்பு இல்லை நான் மனம் இல்லை நான் இந்த எண்ணம் இல்லை அப்படின்றது கூட அது செல்ஃப் என்கொயரி கூட போலது என்ன மனதின் மூலம் என்ன மனதின் சுபாவம் என்ன மனதின் சுபாவம் பட்டிமன்றம் நடத்தாத நாள் கிடையாது நன்னெறிகளை உபதேசிக்காத நூல் கிடையாது ஒழுக்க ஸோ மனதின் மூலம் வந்து மனதுக்கு இருப்பே இல்லைங்க மனதுக்கு இருப்பே இல்லை தாட்ஸுக்கு இருப்பே இல்லை நீங்க கவனிக்காம விட்டதுனால தாட்ஸ் இருக்கு அதுலேயும் கெட்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் அசிங்கமான எண்ணங்கள் கண்ணியமான எண்ணங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை நான் உடம்பு இல்லைன்னு சொல்லுவது அப்படி நினைத்தால் கூட அங்கே ம மனம் அதை உடம்பாதன நினைக்கிற உடம்பை பத்தி தானே இல்லைன்னு சொல்லுது இல்லைன்னு சொல்லி அது இருந்துக்கிட்டு இருக்கா இல்லையா ஸோ நானே இல்லை தூக்கம் தான் உண்மையான ஆன்மஞானம் வெறும் தூக்கம் அப்படி உணர்ச்சி பூர்வமா அதை பார்க்கணும் போருமா கூர்மையா பாத்தீங்கன்னா ஒரு எண்ணமே வரப்போறது இல்லை அதனால நொந்து கொள்வது எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் அப்புறம் வந்து ஸ்லைடு அதை ஆராயவே ஆராதீங்க மரணத்தினோட சுபாவம் என்னன்னா மூன்று குணமயமா இந்த பிரபஞ்சத்தையே வந்து ஆன்ம பொருள் வந்து தன் மூலமா தன்னுடைய சந்நிதியில ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு அதனுடைய சந்நிதி அந்த சந்நிதியிலேருந்து மூன்று குணங்கள் வந்து பிரம்மாண்டமான பிரபஞ்சமாக விரிகிறது போருமா என்னது குணம் ராஜசகுணம் குணம் குணமயம் பாருங்க எல்லாம் குணம்னா ஒரு குவாலிட்டி பாலுக்கு வந்து ஒரு தன்மை இருக்கு தண்ணீருக்கு ஒரு தன்மை இருக்கு காபிக்கு ஒரு தன்மை இருக்கு நீங்க குடிக்கிற திரவமா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் புரியுங்க ஆறு சுவைக்கு வந்து ஆறு விதமான சுவைத்தன்மைகள் இருக்கு அந்த மாதிரி குணமயமாக இந்த பிரபஞ்சத்தை வந்து டாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனோட சந்நீதியில பிரபஞ்சம் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் நாளைக்கே நீங்க ஃபுல்லா உண்மையை உணர்ந்து கெட்ட எண்ணமே இல்லாதவரா இருந்தாலும் பிரபஞ்சம் மறையாது உங்க உடம்பு மறைஞ்சிடாது ஏன்னா அவைகள் வந்து பொய்களினுடைய கற்பனைகள் நீங்க பொய்யிலையும் மெய்ய பார்த்துட்டீங்க மெய்ய தனியாவும் ஃபுல்லா அனுபவிக்கிறீங்க மெய்ய மெய் தனியா எங்க இருக்கு முழுமையா ஆழ்ந்த உறக்க மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரியான விழிப்பு நிலையிலேயே அனுபவம் தான் வந்து ஞானமடைதல் இங்க அப்படியே வாழறது அனுபவம்னா என்னைக்கோ ஒரு நாள் வந்து பிஹெச்டி சர்டிபிகேட் கொடுத்துட்டு நீங்க யோ பிகம் ஏ டாக்டர் டாக்டரேட் அப்படின்னு கொடுக்குற ஒரு சர்டிபிகேட் கிடையாது அது சதா வந்து கடைசி மூச்சு வரைக்கும் இந்த பொய் கூட்டங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இருந்துகிட்டே இருக்க போகுது அது அப்ப கம்ப்ளீட்டா ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வருது புரியுதுங்களா இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போடுவோம் எட் திஸ் மைண்ட் விசாரணை திஸ் விசாரணை மேக் த மைண்ட் எ பிட் சப்சைட் தென் த த டேக் எம்பவர்மெண்ட் ஐயா ஆமாம் அதாவது இந்த நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி நாலு கேள்விகளை கேட்கும் போதே அதை அடங்கணும்னு நினைக்கிறீங்க கேள்விகள் கிடையாது எதுவுமே கிடையாது ஒட்டு மொத்தமாக வாழ்பவன் பார்க்கணும் வாழ்பவனுடைய ஆணி வேர்லையே நிற்கணும் ரமண மகர்ஷி இது வந்து லேசப்பட்ட மார்க்கமும் இல்லை கஷ்டமான மார்க்கமும் இல்லை ஈஸி உங்கள்கிட்ட விடாமு விடாமுயற்சி தான் வேணும் சதா விடாமுயற்சி சதா சத்சங்கத்தில் தோஞ்சு கிடக்கிறது அப்புறம் குருன்றவர் வந்து அப்பேற்பட்ட ட்ரெஷர் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் யுவர் சத்சங்ஸ் ஆர் வைஸ் என்னுடைய சத்சங்கங்கள்லாம் நல்லா ஞானமயமா இருக்குன்றீங்க மைட் பி மை கர்மா நாட் ரைப் ஆர் வாட் எவர் ஃபால்ஸ் கண்டிஷன் என்னுடைய கர்மால வந்து மேபி எனக்கு விடுதலை இல்லாமல் இருக்கு போல் இருக்கு அதனாலதான் நான் இந்த மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றீங்க யூ எக்ஸ்பிளைன் இட் சயின்டிபிகலி அண்ட் யூ கெய்ட் அக்கார்டிங்லி அப்படின்றீங்க நீங்க வந்து என்ன விஞ்ஞான பூர்வமா ஆமா ஞானம் ஒரு விஞ்ஞானம் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றீங்க பேரறிவு பேருணர்வு பேரிருப்பை வந்து என்னுள் புகுத்துங்கள் அப்படின்றீங்க நான் வேணாம் ஆல்ரெடி நீங்க அந்த பொருள் தான் இனிமே வந்து அக்னாலஜியே பண்ணாதீங்க உங்க உங்களுடைய எண்ணங்களை வந்து கெட்டவன் சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருப்பா நீ கெட்டவனுக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும் நல்லவனா மாறுறது கூட ஒரு ஆள் இருக்கணும் மொத்த மொத்தத்துல ட்ரைனிங் கிடையாது பயிற்சி கிடையாது கோர்ஸ் கிடையாது எல்லாமுமே பொருளாவே இருந்துகிட்டு அத இந்த உலகத்தினுடைய ஆன்மீகம் தான் நம்மளெல்லாம் வந்து கெடுத்திருக்கு கெடுத்து கிளியரா அந்த பொறுப்பு வந்து அவங்க தான் ஏத்துக்கணும் ஏன்னா மீதி துறைகள்லாம் வந்து தே ஹவ் ஒர்க் தேர் மைட் அந்த அளவுக்கு உண்மை ஆழ நோக்கி போய் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்டவியல் எல்லாம் என்னென்னமோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த போன ஆன்மீகம் தான் வந்து வந்து வெளியில திசை திருப்பி விட்டு உடம்பா மாத்தி நன்னெறிகளெல்லாம் புகுத்தி என்ன கெட்டவங்களாவ அலைஞ்சிட்டு இருக்கோம் இல்லவே இல்லையே உயிர் பயம் வந்த பிறகு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எந்த குற்றங்களும் நடக்கும் நடைபெறதே இல்லை எல்லாம் டிராப் ஆல் ஓவர் வேர்ல்டு உயிரே பாதுகாத்துக்கு போகும்போது உயிரே விசாரிக்க ஆரம்பிச்சோம்னா அப்பேற்பட்ட அன்பு கருணை பாசம் நேசம் பரிவு இரக்கம் தயை எல்லாம் நம்ம கிட்ட ஊறிக்கிட்டே இருக்கும் அதுதான் பியூர் சோல் அப்படித்தான் நம்மளை வச்சிருக்க ஆழ்ந்த உறக்கத்துல அந்த பொருள் சரிங்களா அப்புறம் என்ன சொல்றீங்க ஐ அவேர் அவேர்னஸ் பட் த ஃபால்ஸ் நான் டேக் மோர் ரைட்ஸ் டு கண்ட்ரோல் த பாத் ஆமாம் அது நீங்கள் விசாரிக்காமல் ஒரு செகண்ட் இருக்க முடியாது திரும்பி விசாரணைன்னா பெரிய விஷயம் இல்லைங்க சும்மா உங்களோட கம்ப்ளீட்டாக குமரன்ற உடம்பு சம்பந்தப்பட்ட உடம்பு உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துகள் சம்பரம் சம்பந்தப்பட்ட கௌரவங்கள் சம்பந்தப்பட்ட சகல உணர்ச்சிகளும் அதுதானே உடம்பு மூலமாக தானே நீங்கள் அனுபவிக்கிறீங்க அந்த ஆளே யார் அவர் யார் அவர் இல்லையே இந்த உணர்ச்சிகள் இந்த கெட்ட வர கெட்ட எண்ணங்கள் வருது அசிங்கமான எண்ணங்கள் இதெல்லாம் உண்மையாக இருந்தேன்னு நாங்கள் ஆழ்ந்த உரத்தில் இல்லை இப்போ நல்லாவும் தூக்கம் வரும் புரியுதுங்களா நல்லா தூங்குங்க நல்லா எழுதுங்க கேஷுவலாக இருங்க எந்த ஒரு அப்செக்டிவ் போட்ட வார்த்தையும் வந்து உங்களை பற்றியோ உலகத்தை பற்றியோ ஜட்ஜ் பண்றதுக்கு உங்களுடைய மைண்டோ புத்தியோ வந்து எல்லாம் பொய் ஆளுங்க அதனால தான் உள்கடை உள்கடை சரிங்களா அந்த அளவுக்கு சொல்றார் நேரடியா இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா பகவான் ரமண மகர்ஷி உள்ளது என்ன இருப்பது அனுபந்தம்னு ஒண்ணு இருக்குங்க அதுல பாத்தீங்கன்னா அனுபந்தத்துல முதல் செய்யுள்ளே அவர் சொல்றாருங்க சத்து இணக்கத்தினால் சார்பு அகலும் சித்தத்தின் சார்பு சிதையுமே சித்த சார்பு அற்றார் அலைவில் அதில் அற்றார் ஜீவன் முக்தி பெற்றார் அவர் இணக்கம் பேண் அப்படின்னு ஒரு செயல் இருக்குங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட இதை சொல்றாரு சத்து எனக்கம் சொல்றாரு இது ஆக்சுவலா வந்து பஜகோவிந்தத்துல ஆதிசங்கர பகவத் பாதாள் அவர்கள் வந்து சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்திகின்ற பாட்டை அப்படியே மொழிபெயர்த்து இங்க பாடின பாட்டு தான் இதுல என்ன சொல்றாருன்னா சத்து என்பதற்கு பொருள் பரபிரமே ஆழ்ந்த உறக்க இருக்கிற அந்த பொருளே ஆழ்ந்த உறக்க நிலையே உலகம் கோட்டை விட்டுருச்சு ஆன்மைய ஆன்மீகவாதிகள் கோட்டை விட்டுட்டு எங்கேயோ விழிப்பு நிலையில கோர்ஸ் எடுக்கிறதுக்குங்க அவங்களுக்கு மெட்டீரியல் வேண்டாமா நானே சொல்லி கொடுத்துட்டு மூடிட்டு போறதா கிடையாது சோ அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அவன் எப்படா இது முடியும் எண்டு கடையே கிடையாதான்னு கேட்டாரா இல்லையா ஒரே கேள்வி கேட்டாலும் கேட்டார அற்புதமா கேட்டார் இது எண்டு காடு உள்ளதுங்க உடனடியா உங்களை உங்ககிட்ட உங்களை வந்து அப்ஜெக்டிவ் போட்டு பேசுகிற அந்த நினைப்ப ஐயா நான் கெட்டவனாக இருந்தா இருந்துட்டு போறேன் நீ கிளம்பு நீ இல்லை இங்கே என்னை விமர்சிக்கிற நீ இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த பார்வை மெருகேறணும் கூர்மைப்படணும் அவ்வளவுதான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் மீதி வேலைகளை நீங்க மட்டும் பண்ணி அப்புறம் உலகத்துல யார் உங்களை ஏசினாலும் தூற்றினாலும் எதுக்குமே ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து அவனும் கிடையாது நீங்களும் கிடையாது ரெண்டு பேரும் ஆழ்ந்த உலகத்தில் கிடையாது பிறப்பிறப்பே கடந்து இருக்கோங்க ஆக்சுவலாக நம்ம பிறந்து இந்த மாதிரிலாம் வந்து ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாம் போறதுக்கு வரல கோர்ஸே கிடையாது ஆன்மீகத்துக்கு கோர்ஸ் கிடையாதுங்க கோர்ஸா மாத்தரானா உணரவே இல்லை உணரவே இல்லை என்னன்னே தெரியல அதனால அவங்க பேசவும் மாட்டாங்க அதனால தைரியமா நீங்க பண்ணலாம் இங்க என்ன சொல்றாரு சத்து இணக்கத்தினால் சார்பு அகலும் அப்படின்றாரு சத்துன்னா என்ன பரப்பிரம்மமே பரம்பொருளே ஆழ்ந்த உறக்கமே புரியுதுங்களா அத வந்து மனசால தியானிக்க முடியாது திருப்பி உள்ளுக்குள்ள இவங்க எல்லாம் வந்து தியானம் பண்ணுங்கன்னு கத்துக் கொடுக்குறாங்க தியானிப்பதற்கு பொருள் மந்திரம் என்னென்னவோ சொல்றாங்க நம்ம உடம்பே ஆக்கிடுறாங்க ஒரு குறியா முதுகெலும்பில் அப்படியே ஏறுற மாதிரி நெத்தி நெத்திப்பூட்டுல ஒளியை ஸ்தாபிக்கிறாங்க நெஞ்சு கூட்டில் ஏதோ ஒரு குண்டலினி சக்கரங்களெல்லாம் எது பண்ணுறாங்க இந்த இடமே கிடையாது இந்த இடம் உண்மையாக இருந்தேன்னா திருப்பி தூக்குதல் எதுக்கு இவனுக்கு இந்த குண்டலினால் போயிடுது நான்கு யோகங்களே போயிடுது ஸோ இங்கே கிடையாது அதனால் மனத்தினால் பண்ணுற தொழில் இல்லை ஆன்மீகம் அப்படின்னா நீங்கள் எண்ணங்களை சாரவே கூடாது இப்போ வந்து உங்களை கூர்மையாக பார்க்குறீங்க கூர்மையாக பார்க்குறது பார்க்குறதுமானோம் வெறுமை கேஷுவலாக பாருங்கள் கூர்மை கூர்மேன்னு நான் சொல்கிறது என்ன ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் ஒ ஒட்டு மொத்தமா யாரோ கோமரன் அதிகாரமா வாழறாருல கெட்டவன கெட்டவனா நினைச்சிக்கிறாரு நல்லவன் நல்லதனத்துக்கு மாறணும்னு நினைக்கிறாருல யாரு பா நீ அதுதான் பார்வ அது ஓயாத ஆப்ஜெக்டிவ் பார்வ உள்ளுக்குள்ளேயே ஆப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் என்ன மொத்த மனத்தனோட ஸ்ட்ரக்சர் கோமரன்னு வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கல்ல அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பூராவும் இருக்கணும் அவங்க பார்வை பூராவும் என்ன கூட்டத்து மேல இருக்கிறதுன்றதில்லை ஒரு க்ஷணத்தில் ஒரு உணர்ச்சி தான் மறப்புது அந்த உணர்ச்சியை பார்த்தீங்கனால ஃபனால் எகிரிடும் ஓடியே போயிடும் சரிங்களா அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது அது மனோவாக்குகளுக்கு அப்பாற்பட்டது இது வாக்கு கிடையாது நினைத்தல் கிடையாது மறப்பு கிடையாது சரிங்களா ஸோ அது மனோவாக்கு ஏற்பட்டது ஆனால் அதன் சொரூபமாக தியானிப்பதற்கு உரிமைகளாக சில கூறுப்படுங்க அவற்றுள் ஜீவன் முக்தனின் உருவம் ஜீவன் முக்தனை தன்னை உணர்ந்தவனுடைய உருவம் அவனை நினைச்சா கூட அவர் செலவான எப்படி சொல்லியிருக்காரு உங்களை நினைப்பேன்னா அவ்வளோதான் அடியோடு எல்லாம் எந்த நாட்டமும் யாருக்கிட்டையாவது போய் விளையாட்டு சேட்டை பண்ணலாம் காமெடி பண்ணலாம் நினைச்சன் இது இதுகாடா பிறந்தோம் அப்படின்னு வந்துடும் சொல்கிறாரு அற்புதமாக பண்ணியிருக்காரு அவ்வளோதான் ரசாங்கலாம் கேட்டுகிட்டே இருந்தீங்கனால அனாவசிய பேச்சு உள்ளே எழாது பிராண்டிங் எழாது லேபிளிங் எழாது வார்த்தைகள் போட மாட்டீங்க உங்களை மேம்படுத்துறதும் கிடையாது ஏன்னா மனத்தை மேம்படுத்துறதுலாம் கிடையாது எல்லாம் ஃபிக்ஸ்டுங்க நீங்கள் ஏதோ மேம்பட போறீங்கன்னா அந்த மேம்படுதல் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு இங்க எல்லாம் ஃபிக்ஸ்டு அடைச்சா போல இருக்கு இந்த பொய் பிரபஞ்சத்துல விழிப்பு நிலையில பொறுமா இங்க முன்னேறதும் கிடையாது பின்னேறுறதும் கிடையாது இதுக்கு வந்து இந்த ஆன்மீகமே கிடையாது இதுக்கு தான் ஆன்மீகத்தை உபயோகிச்சுட்டு இருக்காங்க இப்ப அந்த மாதிரி ஒரு ஆன்மீகமே கிடையாது ஒழிக்கிறது தான் ஆன்மீகம் மனமே இல்லைன்றத தான் ஆன்மீகம் அப்ப பிறப்பே இல்லை அப்படின்னா யார் இருக்காங்க ஏதோ ஒரு பொய் கூத்து வந்துருக்கு போட்டுமே அவ்வளவுதான் ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஞானம் சொரூபமும் வேற தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்புறம் வேற என்ன வேண்டியிருக்கு தான் இவங்க சொல்றாங்க ஜீவன் முக்தனுடைய திருமேனி உருவம் மிகவும் உயர்வானதாக ஏற்கப்படுகிறது ரூபமற்ற பிரம்மஸ்வரூபத்தின் பிரம்மன் சொல்லப்படுற ஆழ்ந்த ஒரு சுரூபம் கிடையாது அந்த நிர்குணமா இருக்கிற அந்த சுரூபத்தை சகுன வடிவம் தான் ஜீவன் முக்தனின் திருமேனியாகும் அவருடைய திருமேனி உடம்பே அந்த பொருளை காமிச்சுக்கிட்டு இருக்கா நினைவுனாலே சாதகம் பண்றாங்கல்ல சசங்கத்தை நீங்க எங்கேயோ கேட்க போறீங்க அங்க பண்றீங்கல்ல நான் பேசினது தானே வரப்போகுது அது உண்மையை தானே காமிச்சுக்கிட்டு உள்ள சோ அந்த உண்மையை பார்க்கும் பொழுதே உடனே இது போயிடுது அப்படின்றாங்க அவன் சதா காலமும் சத்பாவ ஸ்திதியிலேயே இருப்பதினால் அந்த ஸ்திதியை அவன் மேல் ஏற்றி அவனையே சத்து என்று சொல்லப்படுகிறது சரிங்களா அதாவது வந்து தானே நம்ம ஓயாம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த அந்த லக்ஷணங்களையே அந்த ஞானமயமான நிலையே அவருடைய திருமேனிலையும் ஏத்திடுறாங்களா அதனால அவரையே சத்துன்னு சொல்றாங்களாம் ஏன்னா இந்த பாட்டினுடைய முதல் வய வரி வந்து அப்படி ஆரம்பிக்கிறது சத்து இணக்கத்தினால் சார்பு அகலும் அப்படின்னு ஆரம்பிக்குது ஜடமாகிய வண்டியை இழுத்துச் செல்வது மாடே ஆனாலும் மாட்டின் செய்கையை வண்டியின் மேல் ஏற்றி வண்டி செல்கிறது என்று சொல்லும் பழக்கத்தை போல அதாவது அவர் வந்து பரம்பொருளாவே சித்தாவே இருந்துட்டு இருக்காரு சோ அவர் பேசுறது வாழ்றது எல்லாமே சிப்பொருளா இருக்கிறதுனால ஒரு மாட்டு வண்டி சென்று கொண்டிருக்கின்றதுன்னு சொல்றாங்க மாட்டு வண்டி செல்லல மாடு வண்டியை இழுத்து கொண்டு செல்கிறது டிரைவர் பஸ்ஸை ஓட்டிக்கொண்டு போகிறார் பஸ் வருது பஸ் போகுதுன்னு சொல்லுவோம் ட்ரெயின் போகுது ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லுவோம் ட்ரெயின் ஜடப்பொருள் ஆனா இங்கே வந்து நல்ல ஒரு கான்டெக்ட்ல அவர் சத்தே அவர் சத்பொருளே அவர் தான் எல்லையிலா பேரறிவு அவர் தான் இல்லையிலா பேரறிவு அவர் தான் இல்லையில்லா பேருணர்வு அப்படின்ற இதெல்லாம் அர்த்தத்துல அப்படி பார்க்கணும் உள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சத்துக்களுடன் சேர்ந்து இணங்கி பழகும் நல்ல வாய்ப்பை பெற்ற சாதகர்கள் மற்ற எந்த கிரியை கிரியை கர்மாக்கள் என்னென்னமோ வித விதமா இப்ப கேரியர் கோச்சிங் நடக்குது பாத்தீங்களா ஆன்மீகத்துல ஒண்ணுமே கிடையாது வண்ணம் கிடையாது அந்த மாதிரி கிரியை சரியை அதாவது இதுதான் செய்ய வேண்டிய விதம் இதுதான் வாழ வேண்டிய விதம் ரூல் புக் எல்லாம் போடுவாங்க ரூலே கிடையாது ஏன்னா ரூலை அனுஷ்டிக்கிறதுக்கு மனம் கிடையாது புத்தி கிடையாது சோசியல் நம்ம அனுஷ்டிக்கணும் கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் அணுக்கணும் எல்லாம் அணுக்கணும் ஆனா வந்து ஆன்மீகத்துக்கு ரூல்ஸ் கிடையாது ஆன்மீகத்துக்கு நேரடியான மார்க்கம் என்ன நானே இல்லப்பா அப்புறம் என்னத்த மனத்தை நீங்க கொண்டாடுறது அந்த அளவுக்கு இருக்கு சரியை கிரியை முதலான சாதனங்களை அனுஷ்டித்து இருக்காவிட்டாலும் சத்துக்களின் இணக்கமாகிய இந்த ஒரே சாதனத்தினாலேயே ஜீவன் முக்தியை அடைய முடியும் எதிலும் பற்றற்று சாட்சி மாத்திரமாய் விளங்கும் ஜீவன் முக்தனின் மனம் தூய பரிசுத்த சிதாகாசம் போன்றது சித் ஆகாசம்னா என்ன பெரிய அறிவு ஆகாசம் போன்றது நம்ம அதனால தானே சொல்லிக்கிட்டே இருக்கோம் உள்ளுக்குள்ள வந்து எங்கேயே போய் மாட்டிக்காதீங்க உள்ள மாட்டிக்க மாட்டேங்க லூஸா பாருங்க உள்ள பார்க்கறது கூட லூஸா பாருங்க காத்தாலும் நீங்க எழுந்து பண்ற ஒரு மணி நேரம் இருக்கட்டும் நைட் ஒரு மணி நேரம் இருக்கட்டும் எங்கேயும் வந்து ஒரு புது கான்ஃபிகரேஷனுக்கு செட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து வாசனைகள் பலமானவை நானனுடைய எண்ண ஓட்டங்களா அது மாறி இருக்கு உணர்ச்சி ஓட்டங்களா மாறி இருக்கு நிறைய அனுபவங்களை வேற நீங்க அனுபவித்தவர்களாக இருக்கிறதுனால உள்ள பேச்சு வரும் எல்லாம் ரொம்ப ஸ்விஃப்டா இயங்கி பொத்து 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 பொத்துன்னு போட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனா அவர் வந்து இப்படியே அதை கடந்தே கிடக்கிறதுனால அம்மையமாவே கிடக்கிறதுனால அவர்கிட்ட ஜஸ்ட் நெனைப்பால காண்டாக்ட் பண்ணா கூட போறோம் நெனைப்பால அவர் அவரை நினைச்சுக்கிட்டாப்ப கூட போறோம் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க எதிலும் பற்றற்று சாட்சி மாத்திரமாய் விளங்கும் ஜீவன் முக்தனின் மனம் தூய பரிசுத்த சிதாகாசம் போன்றது அறிவாகாசம் போன்றது அவர்களிடம் வரும் நேர்மையற்ற அஞ்ஞானிகளும் பொறுமா அதாவது உங்களுக்கு எந்த ஒரு குணம் இதுவே வேணாம் ஒன்லி திங் என்ன சரண்டர் கம்ப்ளீட்டாக ஒப்பு வைக்கிறது மிச்சம் இல்லாமல் ஒப்பு வைக்கிறது இது மனோபாவத்தில் அப்படியே இருக்கணும் என்னுடைய மனம் என்னுடைய மனம் கிடையாது என்னுடைய புத்தி என்னுடைய புத்தி கிடையாது நான் அறிஞ்சவனாவோ தெரிஞ்சவனாவோ புரிஞ்சவனாவோ எதையுமே நான் ப்ராக்டிஸ் பண்ண பதில்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் தான் இது தான் அப்சல்யூட் சரண்டர்ஸ் என்னை சேர்ந்தவங்கெல்லாம் இப்படி தான் என்னை வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ம் நேர்மையற்ற அஞ்ஞானிகள் அவர்களிடம் வரும் நேர்மையற்ற அஞ்ஞானிகளும் மனக்குற்றங்கள் நீங்கி தூய்மையை பெறுவது நிச்சயம் சிறப்பு மிக்க இந்த மகான்களின் குற்றேவலை ஏற்றுக்கொண்டு ஏற்று புரியும் அன்பர்கள் ஆணவ மலம் அழிந்து அருட்செல்வம் பெற்று பிறவா நிலையை தவறாது எய்துவார்கள் ஜீவன் முக்தனின் திருமேனியை சொரூபத்தை அன்போடு தியானிப்பவர்களின் சிச்சட கிரந்தி சித்துக்கும் சடத்துக்கும் போட்ட கிரந்தி தான் நம்மளுடைய நான் புரியுதுங்களா சித்து என்ன ஆழ்ந்த ஆழ்ந்தவரக்கும் ஆழ்ந்த உறக்கத்துல அப்படி கலந்துருந்தோம் சமுத்திரத்துல இந்த குற்றறிவு சிற்றறிவு அங்க போய் மெர்ஜா இருந்தது அது வந்து என்ன பண்ணது இங்க வந்து உலகத்துல இருக்கிற பொருள்கள்லையும் விஷயங்கள்லையும் நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் மூலமாக ஓயாம பிடிச்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த சிச்சட கிரந்தி அறுக்கப்பட்டு உண்மை சுரூபமான ஆன்மா அவன் அருளால் தமக்குள் தாமாக ஸ்புரித்து சுடர் விட்டு பிரகாசிக்கும் யார் ஜீவன் முக்தனின் திருமையை வந்து அன்போடு தியானிப்பாங்க அன்பு வேற ஒண்ணுமே கிடையாது ரூல் என்ன ஆன்மான்றது என்ன அகண்டமான அன்பு எல்லையில்லாத அன்பு அதுவே தான் இங்க வந்து கருணையால இந்த உடம்ப கூட கொடுத்து என்னமா போனேன்னா கூட பரவாயில்ல நீ வந்துரு வந்துரு நான் தான் நீ நீன்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அந்த நீய வந்து நீங்க விட 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 அங்க போவீங்க அதனால இந்த சைடு வந்து ஒட்டு மொத்தமா லாக் அண்ட் பேரல் நீங்க வந்து நல்லவனா மாறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது மரியாதையை சேர்த்துக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது மரியாதையும் கிடையாது அவமரியாதையும் கிடையாது தூத்து நம்மள தூத்துவர்கள் தூற்றுட்டும் போற்றுபவர்கள் போற்றுட்டும் ரோஷப்படை செய்கிறவர்கள் அவங்க ரோஷத்தை தூண்ட பார்க்கட்டும் நம்மளுக்கு ரோஷமும் கிடையாது மானமும் கிடையாது அபிமானமும் கிடையாது அவமானமும் கிடையாது மானமும் கிடையாது மரியாதையும் கிடையாது எதுவும் கிடையாது ஏன்னா அது அவரது ஒன்றுமே கிடையாது பிறந்தவனே கிடையாது அந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டி வேணும் இதெல்லாம் குணங்களில் சென்சிட்டிவிட்டி இல்லை லோயர் சென்சிட்டிவிட்டி மயக்கத்தில் வர சென்சிட்டிவிட்டி அது நம்மளுக்கு தேவையில்லை இதை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இதுதான் வந்து உங்களுடைய இதுவாக இருக்கணும் ஒரு சைடு வந்து சத்சங்கம் வந்து உங்களுக்கு உரமூட்டும் அது வந்து நானை பற்றியே தான் சொல்லிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து கெட்ட எல்லாம் விளக்கிறதுக்கு வரலை அசிங்கமான எண்ணத்தெல்லாம் விளக்குறது உங்க வேலை கிடையாது அதெல்லாம் இப்போ யாருதோன்னு பாருங்க யாருதோ யாரோ அந்த வருடம் இருந்தாருட்டா போனால் போட்டோம் அதுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி கூட கொடுக்கூடாது அதனால் உங்களை நிந்திச்சிக்கவே கூடாது உங்களை போற்றவும் வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ரெண்டுமே இல்லை அந்த உடம்புல இல்லை அந்த உயிரில் இல்லை எதுல விழிப்பு நிலை உயிரில் இல்லை ஏன்னா ஆழ்ந்தவர்க்கில் நீங்கள் பிறந்தவரே இல்லை ஸோ அந்த அளவுக்கு உண்மை இருக்கும் பொழுது பிறந்தவனுக்கு தான் இந்த மாதிரி மாணவ மானத்தை பிறந்து பிறந்து இறந்து இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால திருப்பி உடம்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிறதுனால தான் உடம்பு வருது மனம் தான் உடம்பு எடுக்குது புத்தி தான் உடம்பு எடுக்க வைக்குது அகந்த சூப்பராக இருந்து ஜென்மாந்தரங்களுக்கு இந்த பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்குள்ள இன்னும் இருக்குப்பா கோடி அப்படின்னு சொல்லுது இங்கே வந்து குருன்னு சொல்லப்படுற அந்த சத்தான இருக்கிற சாதுவான அவருடைய இது வந்து ஆட்கொள்ளல் வந்து இங்கே நடக்குது நீங்களே வந்து அற்புதமாக முடிச்சிருக்கீங்க ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ரமணாய அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சலா ஐயா ஈவன் ஐ நோ ஐ ஆம் நாட் த டூயர் இட்ஸ் ஸ்டில் ஃபால் இன் ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பாண்டேஜ் ஐயா அதாவது நீங்கள் டூயர் இல்லைன்றது வந்து யூ நோன்றதுக்கு அங்கே அறிஞ்சவங்க கூட ஒருத்தரும் கிடையாது அதனால உங்களுடைய புத்தினுடைய உறுதியெல்லாம் ஒன்றுமே வச்சுக்காதீங்க உங்கள் புத்தி உங்கள் மனம் உங்கள் எண்ணக்கூட்டங்கள் நீங்கள் அதில் அறிஞ்சது தெரிஞ்சது நான் வந்து டூயர் கிடையாது அப்படின்றதெல்லாம் கூட இங்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அந்த சைடை பத்தியே நீங்க அப்படியே இல்லைன்னு ஆக்கிடுங்க இருக்கிறது ஒண்ணுதான் ஆழ்ந்த உறக்கம் அந்த ஆழ்ந்த உறக்கத்தை ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் அவரை பணிஞ்சுருவேன் இந்த சைடு சசங்கத்தை பிளகின் பண்ணிப்பேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இதையே தான் நீங்க கேட்கிறவங்க அத்தனை பேருமே வந்து இதை அப்படியே எடுத்துக்கணும் இங்க வந்து கேரியர் கோச்சிங் கிடையாது ஆன்மீகத்துக்கு கேரியர் கோச்சிங் கிடையாது நன்னெறிகளை புகட்டும் களம் கிடையாது பகவான் அற்புதமாக இருக்கார் நேரடியாக நானை பிடிச்சா நானுன்னே ஒன்றும் இல்லாதப்பா அதுக்கப்புறம் மன என்ன பேசினா என்ன என்ன விவகரிச்சா என்ன அவ்வளோதான் அங்கேயே முடிஞ்சிருந்து இதோட இதை முடிச்சுக்கிறேன்